கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 16 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப தேங்க்யூ கார்த்திக் சார் அப்படின்னு தீபா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, தீபா நீங்கள் தான் எனக்கு பொருத்தமான மனைவி அப்படின்னு கண்டிப்பாக அம்மா ஒரு நாள் சொல்ல வைக்கிறேன். அம்மா கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் ஏற்றுப்பாங்க, இது நடக்கும். உங்கள் மேலே உள்ளது கருணை இல்லை காதல் அப்படின்னு அம்மாவுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாரு. மறுநாள் காலை தீபா வெள்ளனுமே கிளம்பி நேராக சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கு கொளுத்தி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சூப்பராக சமைச்சு வச்சுருக்காங்க. கூடவே கார்த்திக்காக காஃபி போட்டு கொண்டாந்து நேராக கார்த்தியே கலப்புறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா சீக்கிரம் முழிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, அதான் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரிங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுங்க குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வாங்குறாரு. காஃபியை கார்த்தி குடிச்சு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது தீபா, இந்த மாதிரி ஒரு காஃபியை நான் இது வரைக்கும் குடித்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அபிராமி காஃபி போட்டு கொண்டு வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் தீபா கொடுத்த காஃபியை குடிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி நேராக பாத்ரூமுக்கு போகிறாரு. அப்போ நம்ம அபிராமி தீபா பார்த்து சொல்கிறாங்க, என்னடி என் பிள்ளை என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை சாருக்கு காஃபி மட்டும்தான் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு என் பிள்ளைக்கு நான் தான் எப்போவுமே காஃபி குடிப்பேன், என் பிள்ளை என் முகத்தில் தான் முழிக்கணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. அதுக்கப்புறமா அபிராமி வெளியில் வந்துட்டு நேராக மீனாட்சியை கூப்பிட்றாங்க. மீனாட்சி சமைச்சிட்டியா என்னம்மா இன்றைக்கி என்ன சமைக்கிறன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை தீபா காலையிலே கிளம்பி சமைச்சிட்டாத்த அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, எப்போவுமே காலையில் என்ன சமைக்கணும்னு நான் தானே சொல்லுவேன், இங்கே பாரு தீபா நீயா முடிவெடுத்து செய்யக்கூடாது, நான் என்ன சமைக்கணும்னு சொல்வேன் அதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை மன்னிச்சிருங்க நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இதே தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நெக்ஸ்ட் டைம் எங்கிட்ட கேட்டு தான் நீ சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. தீபாவும் சரிங்கத்த அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு கொண்டாந்து டேபிளில் வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சாப்பிட்றாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது தீபா சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ நம்ம அபிராமி கார்த்திக்கிட்ட போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவை பார்த்து, தீபா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி இன்னுமே கோவப்படுறாங்க.